மிளகாய் தூள் 2 ஸ்பூன் வச்சிட்டேன். வரமிளகாய் இருந்தா ஒரு 10 போட்டுக்கங்க. பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம். தேங்காய் வந்து சின்ன மூடியில அரை மூடி. சோம்பு வந்து போட்டுக்கணுங்க, அரைக்கிறப்ப போட்டுக்கணும். தக்காளி 4 தக்காளி, பெரிய தக்காளி. பூண்டுப்பல் ஒரு 4. இந்த 1 2 3 4 5 இந்த 6 பொருளையும் ஜார்ல வந்து பச்சையா அரைச்சுக்கணுங்க. தக்காளி குருமா தாளிக்கிறதுக்கு சோம்பு தூள் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன். கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஜார்ல தக்காளி போட்டுட்டேங்க. இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம், பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம், மிளகாய் தூள் போட்டுக்கலாம், பூண்டுப்பல்லும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸா அரைச்சிட்டு இந்த சோம்பு வந்து லாஸ்ட்டாக போட்டு ஒரு லைட்டாக அரைச்சிக்கிட்டா போதுங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ இந்த குருமா தாளிக்கிறதுக்கு சோம்பு தூள் போட்டுக்கலாம். இது பொன்னிறமாக வரணுங்க. கறிவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த குருமா வச்சுக்கலாம். இந்த அளவு தண்ணி வச்சுக்கணுங்க, கொதிச்சா திக்காயிடும். அதனால இங்கே பாருங்கள், தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஒரு நல்ல தளதளதளன்னு அந்த மிளகாய் காரல் வடை போகணுங்க. அந்த பத்தால் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன், திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த குருமா வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.